வணக்கம் வியூவர்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலை நோய் கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் பலவீனமாக இருக்கும் போது காற்றில் பரவக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் நம்மை எளிதில் தொற்றிக்கொள்ளும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாகவும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பலருக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கிறதா அல்லது பலவீனமாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பட்சத்துல உடலில் ஒரு சில அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்தும். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் குறைவாக இருக்கும் போது என்னென்ன அறிகுறிகளை வந்து வெளிக்காட்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உடலில் வீக்கான இம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 1. மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், மாறி வரக்கூடிய உணவு பழக்கங்கள் காரணமாக இன்று பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. தொடர்ச்சியாக மலச்சிக்கலால் பாதிக்கப்படும் போது உடலின் உட்பகுதியில் உணவு கழிவுகள் தேங்க ஆரம்பித்து விடும். இப்படி உணவு கழிவுகள் முழுமையாக உடலிலிருந்து வெளியேறாமல் குடலின் உட்பகுதியில் தேங்கும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காது. சோ இதன் காரணமாகவும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடையும். சோ நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு முறையாவது வழக்கமான நேரத்தில் முழுமையாக மலங்களிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. 2. சரும பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம். நம் தோலின் ஆரோக்கியத்தை வைத்தே உடலின் ஆரோக்கியத்தை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். இரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகள் அதிகமாக தேங்கும் போதுதான் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாகும். முகப்பருக்கள், தேமல், படர்தாமரை, தோலில் அரிப்பு, காந்தல் போன்ற பிரச்சனால் அடிக்கடி அவதிப்படுறவங்களுக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 3. அதிக சோர்வு, டயர்ட்னஸ் ஆர் லேசினஸ். சிலர் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போதே அதிக சோர்வாகவும் டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. எந்த வேலையும் செய்ய நாட்டமின்மை அல்லது பலவீனமாக உணர்வது, எப்போதும் தூங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பது, இப்படி உடலளவிலும் மன அளவிலும் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 4. பசியின்மை, நோ ஹங்கிரி. பசி உணர்வு என்பது செரிமான உறுப்புகளின் ஆரோக்கியத்தை குறிக்கும். செரிமான உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருக்கும் போதோ அல்லது சாப்பிட்ட உணவு செரிமானம் அடையாமல் இருக்கும் போதோ அல்லது உடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கும் போதோ பசி உணர்வு வந்து ஏற்படாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பசி உணர்வு வந்து இருக்காது, நாள் முழுவதுமே வயிறு நிரம்பி இருப்பது போன்றே உணர்வாங்க. இப்படி பசி உணர்வு இல்லாமல் இருப்பதும் கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் அறிகுறிதான். 5. அடிக்கடி சளி மற்றும் இருமல் ஏற்படுவது, ஃப்ரீக்வெண்ட் கோல்ட் அண்ட் காஃப். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கும் பட்சத்தில் சளி மற்றும் இருமல் ஏற்படும் போது 2-3 நாட்களில் சாதாரணமாக குணமாகிவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் குறைவாக இருக்கும் போது ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் குணமாவதற்கு 7-10 நாட்கள் வரை கூட ஆகும். அதே சமயம் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே திரும்பி திரும்பி அடிக்கடி வந்து சளி வந்து ஏற்படும். இப்படி அடிக்கடி உங்களுக்கு ஜலதோஷம் ஏற்படுது அப்படின்னா கூட இதுவும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடல்ல வந்து குறைவா இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான். 6. தூக்கமின்மை, நோ டீப் ஸ்லீப். தூங்குவதற்கு அதிக நேரமாவது, இரவில் தூங்கும் போது அடிக்கடி விழித்துக் கொள்வது அல்லது தூக்கம் வராமல் இருப்பது, இது போன்ற தூக்கமின்மை பிரச்சனால அவதிப்படுறவங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்க தேவையான இரத்த வெள்ளையணுக்களின் உற்பத்தி குறைந்துவிடும். இப்படி தூக்கமின்மை கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். சோ பலமான நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம் அவசியமான ஒன்று. 7. உடல் வலி, பாடி பெயின். சிலருக்கு பாத்தீங்கன்னா முதுகு வலி, மூட்டு வலி, ஷோல்டர் பெயின் அல்லது ஹெட்ஏக் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெயின்ல வந்து அவதிப்பட்டுட்டே இருப்பாங்க. இது போன்று உடலில் வலிகள் ஏற்படுவதற்கு காரணம் உடல்ல வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய உடலின் உட்காயங்கள் ஏற்படுவதுதான் வந்து காரணம். இப்படி அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய உட்காயங்கள்னால் அவதிப்படுவதும் கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான். 8. காயங்கள் ஆறுவதில் தாமதம், லாங் டைம் டு ஹீல். உடலில் சிராய்ப்பு, வெட்டு காயங்கள் ஏற்படும் போது காயங்கள் ஆறுவதற்கு அதிக நாட்கள் ஆவது அல்லது மாத கணக்கில் ஆவதும் கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான். 9. மன அழுத்தம், டிப்ரெஷன். சிலர் பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா வந்து கவலைப்படுவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா விஷயமே இல்லாம கூட அதிகமா வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இது போன்ற மனக்கவலையும் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நேரடியா வந்து பாதிக்கும். சோ அடிக்கடி தினமும் அதிக நேரம் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருங்க அப்படின்னா கூட இதுவும் வந்து உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான். மேல பார்த்த இந்த 9 அறிகுறிகள்ல 4-5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்கு என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல
உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கிறதா அல்லது பலவீனமாக இருக்கிறதா அப்படின்னு உடல் காட்டக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை வைத்து நம்ம வந்து அறிந்து கொண்டோம். நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக வைத்துக் கொள்ளவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் என்ன மாதிரி வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும், என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஐபட்லயே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.